தமிழ் திரை இசை உலகில் பாடல்களுக்கு விரைவாக வேகமாக மட்டமைக்கும் ஆற்றல் மிக்க சாதனையாளர் இசைஞானி இளையராஜா என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நாளிலே சுமார் எத்தனை பாடல்களுக்கு அவரால் மட்டமைக்க முடியும்? அவரிடமே கேட்போமா? மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் இன்று நான் இசையமைத்து கொண்டு வருகிறேன். மட்டமைத்து ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இசையமைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஒரு உள்ளுணர்ச்சி என்று சொல்வார்கள், அது எங்கே போய் ஆத்மாவை தொடுகிறதோ அந்த இடத்திலிருந்து பிரிட்டு கொண்டு வரும் என்று சொல்வார்கள். உதாரணமாக சொன்னால், கவிக்குயில் என்ற படத்திற்கு இசையமைக்கும் பொழுது ஒரே நாளில் அவ்வளவு பாடல்களுக்கும் இசையமைத்து விட்டேன். ஒரே நாளில் அவர்கள் கதை சொன்ன விதமும் அந்த அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்த விதமும் என்னை மிகவும் ஊடுருவியது, என் இதயத்தை ஊடுருவியது, என்னை ஊடுருவியது என்று சொல்வது ஒன்றுவிட்டேன். அதில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுக்கும் இசையமைத்தது போக வேறு சில பாடல்களுக்கும் அதிலிருந்து சில ஐடியாக்கள் கிடைத்தன. உங்கள் திறமையை எத்தனையோ பேர் பாராட்டியிருப்பார்கள். இதுவரை உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகளிலேயே மிகவும் உயர்ந்த பாராட்டாக யாருடைய பாராட்டை கருதுகின்றீர்கள்? சின்ன கண்ணன் பாடலை ஒலிப்பதிவு செய்யும் பொழுது திரு பாலமுரளிகிருஷ்ண அவர்கள் அந்த பாடலில் அமைந்திருக்கும் விதத்தை பற்றியும் அந்த பாடல் கம்போஸ் செய்த முறையை பற்றியும் என்னை பாராட்டியதை நான் மிகவும் பெரிதாக நினைக்கிறேன். அதே பாடலுக்கு திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் இசையமைப்பாளர், அவரும் காற்றினிலே வரும் கீதம் என்ற பாடலுக்கு இசையமைத்ததை நீங்கள் மறந்திருக்க முடியாது. பக்தமீராவில் அவருடைய பாடல்களையும் மறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர், இன்று இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கக்கூடிய அந்த இசையமைப்பாளர் அதே பாடலுக்கு என்னை பாராட்டிய பொழுது நான் உண்மையிலேயே அதை பெரிய பாராட்டாக நான் மதித்தேன். ஆம், பாடலை பாடிய சாதனையாளரே அந்த பாடலை பாராட்டியதை தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்று கருதுகின்றார் இசைஞானி இளையராஜா. 77 வெளிவந்த கவிக்குயில் திரைப்படத்தில் பஞ்சு அருணாசலம் அவர்களின் வரிகளில் இசை ஞானியின் பாடலை இசை மேதை எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடினார். அந்த பாடலை ரெட் பிளிக் மேடையிலே பாடுகின்றார் முகேஷ். அழைக்கிறான் சின்ன கண்ணன், அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை. அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை. அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி. என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை. அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறார், கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை. அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
கண்மணி ராதா, உன் புன்னகை சொல்லாத அதிசயமா, அழகே இளமை ரதமே, அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை. ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். தேங்க்யூ.